மகிழ்ச்சி. மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஷானவாஸ் தான் இந்த நிகழ்வு பற்றி எனக்கு பேசினார். தொடர்ந்து ஷானவாஸுடைய ஒர்க்கு வந்து நம்ம பொதுதளங்களில் பார்க்கலாம். தொடர்ந்து சிறுபான்மை இனத்துக்காகவும் தலித்துக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்குற, தமிழ் சமூகத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குற, ஷானவாஸ் மாதிரியான மத சார்பற்ற சாதி சார்பற்ற ஆட்களால் தான் இந்த தமிழ் சமூகம் இன்னொரு அடிக்கு முன்னாடி நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அந்த வகையில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்குறேன். இந்த நிகழ்வோட நோக்கம் அப்படி யோசிக்கிறப்பவே ஒரு பிரச்சனை நமக்கு முன்னாடி வருது. ஏன்னா இன்றைக்கி நான் யார் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு உளவியல் சிக்கல் நம்மளுக்குள்ளே வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சமூகம் வெறுமனே தமிழ் சமூகமாக இல்லாமல் ஜாதி சமூகமாக மாறி மத சமூகமாக மாறி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற சூழலை உண்டு பண்ணுற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இது ரொம்ப சிக்கலான ஒரு இடமா நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இஸ்லாத்துக்கான தொடர்பு அப்படின்னா, எங்கள் ஊரில் நான் வந்து எங்கள் பாட்டி ஊர் வெங்கல் இருக்குது, பெரியபாளையம் பக்கத்தில் வெங்கல் இருக்குது. வெங்கலில் வந்து நான் ஒரு மசூதி, எங்கள் காலனிக்கு பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்கும். அந்த மசூதியோட தொழுகை சத்தம் வந்து தொழுகை அந்த குரல் வந்து காலையில் அந்த ஊதுறதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு குரலை சின்ன வயசுலேருந்தே கேட்டு நான் வளர்ந்துருக்கிறேன். அப்புறம் என்னுடைய உடல் நல கோளாறு பிரச்சனைகளுக்கெல்லாம் போயிட்டு நான் தொழுகையோட வாசலில் நின்று காதில் ஊதுவாங்க, சில மந்திரம் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அப்படி தான் எனக்கு வந்து இஸ்லாம் முதல் முறையாக அறிமுகம் ஆச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு வேறு யாராவோ தோணாது சின்ன வயசுலேயே வந்து இதுவும் நம்முடைய மத மதத்துடைய ஒரு விஷயமாக சடங்காக தான் இருந்திருக்கு, ஒரு லைஃப்பில் ஒன்றா தான் இருந்திருக்கு, எனக்கு வேறு ஒன்றா எனக்கு இல்லை முதல்ல இஸ்லாம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற காலகட்டத்தில் நான் இப்போ என் கூட இருக்கிற நண்பர்களை பார்த்துருக்கேன். பொதுவாக வந்து சாதி ரீதியான பிரச்சனைகள் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கிறதுனால மத ரீதியான பிரச்சனைகளுக்குள்ளே என்னால் அந்த டைமில் போக முடியல. நான் வந்து கிறிஸ்தனாகவும் இருந்திருக்கிறேன், இந்துவாகவும் இருந்திருக்கிறேன். ஏன்னா நான் 9வது படிக்கிறப்போ தீ மிதிச்சிருக்கிறேன், ஆனால் 10வது படிக்கிறப்போ தீவிர கிறிஸ்டியனாக மாறியிருக்கேன். ஆனால் 12th அப்புறம் தீவிர நாத்திகம் பேசுகிறவனாகவும் மாறியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து கடவுள் மறுப்பாளன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து நான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கேன். ஆனால் இந்த மத பிரிவினைவாதம், மத யோசனை நமக்குள்ளே எப்போ வந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரே ஊருக்குள்ளே ஒரே தோழர்களாக இல்லை ஒரே பகுதி ஆட்களாக வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம ஒருத்தனை எப்படி வந்து வெறும் வந்து எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு சொற்றடர் ஒரு வார்த்தை எப்படி இந்திய சமூகம் முழுக்க பரவிச்சு, எப்படி வந்து முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து கெட்டவங்களாக மாறினாங்க, இது ஒரு முக்கியமான உளவியல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு போல செய்தல் மாதிரி, அம்பேத்கருடைய போல செய்தல் இது இருக்குல்ல, நமக்கு சொல்லி சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய திரைப்படங்கள் நமக்கு சொல்லியிருக்கு, நம்முடைய செய்தித்தாள்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து கலை இலக்கியம் அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியமானது ஸ்ட்ராங்கானது அப்படின்னா இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஆண்டுக்கிட்டே இருக்கு. நம்முடைய உளவியல் ரீதியான உள்ள சிக்கல்களை மிகப்பெரிய அளவில் டிஸ்கஷன் பண்ணது இந்த கலை இலக்கிய சூழல் தான். டிஸ்கஷன் கூட சொல்ல முடியாது, அவன் வந்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறான், இவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி. இப்போ நீங்கள் சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 3 பேரை ஈஸியாக கெட்டவனெல்லாம் காட்டிடலாம். அதில் முதல்ல வந்து இஸ்லாமியர்கள், அதுக்கப்புறம் தலித்கள், அதுக்கப்புறம் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. இந்த மூணுமே சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வில்லன்களாக கெட்டவன்களாக சித்தரிக்க தேவைப்படுற ஒரு சிம்பிள் இது. நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு வில்லனை யாரோ ஒருத்தர் கெட்டவனை காட்டுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் குல்லா போட்டு காட்டினாலே போதும், அப்படி இல்லைன்னா ஒரு சேரியில் ஒருத்தனை ஓப்பன் பண்ணால் போதும், இல்லை வந்து ஃபிஷர்மேன் அந்த இடத்துல வந்து இருக்கிற ஒரு ஆளாக காட்டினா போதும், ஈஸியாக உங்களை கெட்டவர்களாக வந்து அடையாளப்படுத்திட முடியும். அவனுக்கு அந்த சிம்பிளிசம் ரொம்ப தேவையாக அவசியமானதாக இருக்குது. அப்போது ஒரு பார்வையாளன்
ஈஸியாக ஒருத்தனை இப்போ வந்து படைப்பாளிகள் ஈஸியாக ஒருத்தனை வந்து கெட்ட ஒரு வார்த்தை டைலாக் எதுவுமே இல்லாமல் வெறுமனே விஷுவல் மூலமாக ஒருத்தனை கெட்டவனாக மாற்ற முடியும் காட்ட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களும் சினிமாவும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இதை அழிக்கணுன்றது மிகப்பெரிய வேலை, இதை பண்ணவே முடியாது, அவ்வளோ பெரிய சிக்கலானது இது. மிகப்பெரிய படைப்பாளிகள் கூட கலை இலக்கிய சூழலில் மிக தீவிரமாக இயங்கக்கூடிய படைப்பாளிகள், மிக தீவிரமாக ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் எடுக்கிற படைப்பாளிகள் கூட இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அவங்களுடைய படங்கள் கூட அவங்களை அறியாமலே டீஃபால்ட்டாக அவங்க சிலரை முன்னிறுத்துகிறாங்க, டீஃபால்ட்டாக சில விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல, அதை பற்றி ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது அரசியல் விழிப்புணர்வே கிடையாது. இவங்களெல்லாம் நம்ம இப்படி காட்டுறோம், இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்களுக்கு இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்து இது சொல்லிக்கொட்டப்பட்டிருக்கே இருக்கு, சொல்லிகிட்டே இருக்காங்க, இவனா இப்படி, இவனா இப்படி, இவனா இப்படின்னு சொல்லிட்டு. இளைஞர்களுக்குள்ள மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. இன்றைக்கி தலித்துகளை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி இஸ்லாமியர்களை பார்க்குற ஒரு எண்ணம் இன்றைக்கும் இருக்குது தொடர்ந்து, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அவன் இஸ்லாமிய சமூகம்னு அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவன் யாராக இருப்பான் அப்படின்னு தேடுற அளவுக்கான ஒரு யோசனைக்குள்ளே போயிட்டாங்க. இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான கேள்வி. அது இதை மாற்றுறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஊடகத்தையும் இலக்கியங்களையும் சினிமாக்களையும் தொடர்ந்து நம்ம உரையாட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு தான் நம்ம யாருன்றதை நம்ம சொல்ல வைக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான, நான் தமிழன் நான் என்னை சொல்லிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறது எவ்வளோ ஒரு மோசமான செயலாக இருக்கும். அப்போ நம்மெல்லாம் யார்? தமிழ் சமூகத்தில் பிறந்து இங்கே இருக்கிற சாதிய பிரிவினாலும் இல்லை வேறு ஒரு பிரச்சனைனாலும் மதம் மாறினா அவன் வந்து வேற்று மொழிக்காரனாகவும் இல்லை வேற்று நாட்டுக்காரனாகவும் மாறிடுவானா? அப்போது இந்த பிரச்சனைகளை யார் உருவாக்குறாங்க? இதுக்கு யார் பதில் சொல்லணும்? பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு தான் இருக்குது. அவனுக்கு கிடையவே கிடையாது. அவன் வந்து தொடர்ந்து பிரித்தாளம் சூழ்ச்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கான். இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கான் அவன். உங்களை ஈஸியாக நம்ம ஈஸியாக இவெல்லாம் கெட்டவன், இவெல்லாம் வந்து சமூகத்திலேருந்து விலக்கு இருக்கிறவன், இவனெல்லாம் இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கவே முடியாது அப்படின்ற ஒரு யோசனையை நமக்குள்ள நம்ம அறியாமலே உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டான். அதை உடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. இதை கலை இலக்கியங்கள் மூலம் நம்மளால் ஈஸியாக இந்த யோசனையை இந்த டிஸ்கஷனை நம்மளால் உண்டு பண்ண முடியும் நான் நம்புகிறேன். நான் அதுக்காக தான் இந்த மாதிரியான பேரவை தேவைகள் இருக்குது. இங்கே ரொம்ப சீரியஸான கட்டம் நான் நினைக்கிறேன், சீரியஸான இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம நிறுத்தியிருக்காங்க. இங்கே இந்திய சூழலே ஒரு சீரியஸான இடத்துக்கு நகர்ந்துருச்சு. நம்ம ஏன் வந்து நம்ம வந்து மதமாக பிரிஞ்சிருக்கிறோம், சாதியாக பிரிஞ்சிருக்கிறோம்? ஏன் நமக்குள்ள மதப்பிரிவினைகள் அதிகமாக இருக்குது? ஏன் வந்து இந்த மதத்தை வழிபடுறவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈஸியாக வந்து சொல்ல முடியுது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நமக்குள்ள நம்ம பேசிக்கிறதே கிடையாது, நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சமூக விழிப்புணர்வோ இல்லை சமூக பொறுப்போ கிடையாது இங்கே யாருக்குமே. ரொம்ப இயல்பாக ஒருத்தனை வந்து தன்னுடைய மத அடிப்படைவாதத்துக்குள்ளே அவனை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் அவன். இது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கும் இது எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணுறதுக்குமான ஒரு தளம் வந்து இங்கே உருவாக்கப்படணும். இது ரொம்ப முக்கியமான தளமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இஸ்லாமியர்கள் வெறுமனே வந்து வெறும் மத போதனைகளும் இல்லை மதம் வச்சு பிரிஞ்சவங்க மட்டுமே கிடையாது. இங்கே தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாட்டி இருக்காங்க, நிறைய வேலைகள் இங்கே செஞ்சுருக்காங்க. இப்போ எனக்கு வந்து அப்துல் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருடைய கவிதைகளில் நான் நிறைய வாசிச்சிருக்கேன். என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய கல்லூரிகளில் வந்து அவருடைய ரசிகனாக மிகப்பெரிய ரசிகனாக நான் இருந்திருக்கிறேன். நான் அவருடைய அந்த பித்தன் கவிதை தொகுப்பு படிச்சுட்டு தான் மெட்ராஸில் ஜானின்ற ஒரு கேரக்டரை என்னால் உருவாக்க முடிஞ்சது. அந்த பித்தன்ற கவிதை தொகுப்பு படித்ததுக்கப்புறம் தான் மனப்பிறவு உள்ள பைத்திய நிலையில் உள்ள தெரிஞ்சிட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் போய் பேசினேன். நான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னுடைய காலேஜ் வந்து ஓவிய கல்லூரி, ஓவிய கல்லூரிக்கு பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் இறங்கி வரவங்க எல்லாருமே அந்த சைடில் தான் சுற்றிட்டுருப்பாங்க நிறைய பேர். அப்போ இந்த பித்தன் கவிதை தொகுப்பு வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தேன். அவங்கக்கிட்ட நான் போய் பேசியிருக்கேன். அவங்களுக்கு உணவோ இல்லை வந்து என்னால் முடிஞ்ச நிறைய உதவிகள் அவங்கக்கிட்ட பண்ணியிருக்கேன். அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. குறிப்பாக ஒருத்தர் வந்து என்னென்னா பைபிள் கேட்பார் என்கிட்ட.
ஒரு நல்ல பைபிள் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி கேட்டு ஒரு வாரம் கழிச்சுட்டு திரும்ப அதே இடத்துல நின்றுருந்தார், நான் வாங்கிட்டு போயிட்டு அவர் கொடுத்தேன். நான் இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை எனக்குள்ள உருவாக்குனது அப்துல் ரஹ்மானோட கவிதைகள்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய தமிழ் சமூகத்துக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றல் இருக்கிற இன்குலாப் மிக முக்கியமான ஆளுமைகள் இங்கே இருக்கிறாங்க. சாதியால் நம்ம எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறோன்றத ரொம்ப தெளிவாக தன்னுடைய பாடல்களை சொன்னவர். வேற என்ன வேணும், வேற என்ன நீ தமிழ்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் உனக்கு தேவை? நீ எப்படி வந்து நீ என்ன தமிழ்னு சொல்ல நீ தமிழன் கிடையாது உன்னால் சொல்ல முடியும்? கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. கேள்வி கேட்காம அமைதியாக இருந்தால் எவனோ ஒத்துக்கவே மாட்டான். ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக இதை நான் பார்க்குறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. நம்முடைய குடும்பங்களில் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இங்கே பெண்களுடைய கூட்டமே கம்மியாக இருக்குது ரொம்ப. இது பெரிய வருத்தக்கும் படக்கூடிய செயலாக இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் ஆண்கள் வந்து ஒன்று கூடுறப்ப அதே அளவு பெண்களை நம்ம வந்து கூட்டினோன்னா அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணோம். ஏன்னா குடும்பம் என்பதே வந்து பெண்களால் சூழப்பட்ட பெண்களால் ஆடப்படுகிற மிகப்பெரிய ஒரு அமைப்பு அது. பெண்கள் மனமாற்றம் அடைந்தால் பெண்கள் வந்து சமூக ரீதியான ஒரு சமூக நீதியை வந்து அவங்க மனசுக்குள்ளே ஏற்றுக்கினா மட்டுமே தான் இங்கே மாற்றம் உருவாகும். இல்லைனா மாற்றம் இங்கே நடக்கவே நடக்காது. பெண்கள் அதான் முக்கியமான அவசியமான ஒரு அரசியல் நடவடிக்கைங்க. அவங்க அரசியலாக உள்ளிருக்கப்படாமல் அவங்க எதுவுமே இல்லாமல் வெறுமனே வெளியே நிற்கிறதுக்கு இங்கே எந்த மாற்றமும் நிகழாது. அதனால் பெண்கள்கிட்ட கொண்டாங்க, பெண்கள்கிட்ட பேசுங்க, பெண்களோட டிஸ்கஷன் பண்ணுங்க. நிச்சயமாக நம்ம மாற்றத்தை நோக்கி நகர்வோம். இந்த நிகழ்வு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே மாற்றம் தேவை, அவசியம். ஏன்னா ரொம்ப மோசமான சூழல் உண்மையிலே நீங்கள் வந்து நிறைய இன்றைக்கி நடக்கிற சூழலை பார்த்துட்ருப்பீங்க, மீடியாக்களை பார்த்துட்ருப்பீங்க. இங்கே வந்து மத ரீதியான பிரிவினை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து நிகழ்ந்துட்டுருக்கு. 80களில் வந்து கலவரம் வந்து தாராவில் நடக்கிறப்ப தாராவிக்கு உள்ளே இருக்கிற தமிழர்களுக்குள்ளே மிக எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலை. ஏன்னா தமிழ் முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி மும்பை தாராவி பகுதி. ஆனால் அந்த இடத்துல தமிழ் முஸ்லீம்களுக்கு இந்துக்கள் அங்கே இருக்கிற தமிழ் இந்துக்கள் இரண்டு பேரும் ஆதரவாக இருந்திருக்காங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. தமிழர் என்ற ஒரு உணர்வில் எல்லோருமே ஒன்றா இருந்திருக்காங்க. மிகப்பெரிய எந்தவித கலவரம் சூழலும் அங்கே நிகழவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு தமிழ் உணர்வுக்குள்ளே தமிழ் ஒரு இதுக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கிறப்போ நீ யார் இன்னும் வந்து நீ தமிழ் இல்லை தமிழ் அப்படின்ற இடத்துக்குள்ளே நம்ம போவே வேணாம். இன்னொரு மோசமான சூழல் நிகழுது இன்றைக்கி. ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே தன்னுடைய சாதி என்ன அப்படின்ற இடத்துக்குள்ளே நின்று எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கூட தன்னுடைய ஆண்ட சாதி பெருமையை தேடுகிற ஒரு இடத்துக்கு நகர்ந்து பின்னாடி போயிட்டுருக்காங்க. தயவுசெய்து இஸ்லாமியர்கள் நான் உங்கள்கிட்ட வைக்கிற ரிக்வஸ்ட் இதுதான், உங்களுடைய சாதி பெருமைகளை நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்ற இடத்த தேடி போய் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை தூக்கி போட்டு வந்திருக்கீங்க நீங்கள். ரொம்ப முக்கியமான இடம். அதை தூக்கி போட்டு வந்தவங்களை திரும்பவும் பிற்போக்கு தனத்துக்கு தீக்கம வெளியே திரும்பவும் வந்து உங்களுடைய சாதியை உங்களுடைய சாதியை தேடுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அந்த சாதியை தூக்கி போட்டு தான் இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து ஒரு மத அடிப்படையில் ஒரு நல்லிணத்துடன் நீங்கள் எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிற இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. திரும்ப உங்களை வந்து பிற்போக்குத்தனமாக தூக்கின் போயிட்டு உன்னுடைய சாதி அடையாளத்தை தேடுகிற, நான் இந்த சாதியில் வந்தேன், நான் இந்த சாதியிலிருந்து இருக்கிறேன், என்னுடைய பரம்பரை இது அப்படின்னு பேசுகிற எழுதுகிற சில முஸ்லீம்களை நான் பார்க்குறேன். இது ரொம்ப வந்து அருவறுப்பானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அதை ஒழிச்சிட்டு தான், அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து தூக்கி போட்டு தான் நம்ம எல்லோரும் இங்கே வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்குறோம். திரும்ப நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிற வேலை ரொம்ப சுவாரஸ்யமாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அம்பேத்கரை எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறுத்தினாங்களோ, அம்பேத்கரை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறுத்துகிற வேலை இங்கே நடந்துட்டுருக்கு. இந்துத்துவ அம்பேத்கர்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதுகிறான். அதே இந்துத்துவ அம்பேத்கரை எழுதின அந்த புத்தகத்தை எழுதினோன்னா அன்றைக்கி வந்து அம்பேத்கர் வந்து ஒரு தேசிய இன விரோதின்னு சொன்னான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் வந்து அரசியல் சாசனத்துக்கு உள்ளே போகிறப்போ வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு, ஆனால் இன்னும் என்னுடைய மக்கள் சுதந்திரம் அடையலை, அதனால தான் நான் அரசியல் சாசனத்துக்குள்ளே போகிறேன், அதன் வழியாக என்னால் ஏதாவது குறைந்தபட்ச மலமாக்கான சுதந்திரத்தை உண்டு பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆனால் அன்னைக்கு அவரை தேசிய இன துரோகியாக சொன்ன இவர்கள் இன்று இந்துத்துவ அம்பேத்கர்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. ரொம்ப அற்புதமாக பிரித்தாலும் வேலையை பிரித்தாலும் சூழ்ச்சியை ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிட்ருக்காங்க. இன்றைக்கி இளைஞர்கள் ரொம்ப மோசமான இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிற சூழல் ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் எத்தனை பேர் எத்தனை விதமாக தன்னுடைய சாதியை அபிமானமாக காட்டி தன்னுடைய மதத்தை அபிமானமாக காட்டி ஒரு மனித மாண்பை மீட்டெடுக்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு மனுஷனுக்கு மனுஷனாக எடுத்து நிறுத்துகிற ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க.
அந்த வேலையை நம்ம அந்த வேலையை நம்ம உடைக்கணுன்னா எல்லாரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. அது மதமாக இருந்தாலும் சாதியாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு நம்ம ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம யார், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்முடைய தேவை என்ன, அதை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குது. நாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேச வேண்டிய குரலும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது. நாம் தமிழர்கள் தான், எவன் என்ன சொன்னாலும் கவலையே கிடையாது. அவன் வந்து நம்மளை எப்படி தான் டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு தான் இருப்பான். நீ இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கான எந்த நீதியையும் எந்த சமூக ஒரு நீதியையும் கொடுக்காதவங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சினெல்லாம் இருக்க முடியாது. அவங்ககிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதை மீறி நம்முடைய குரல்கள் அதிகமாக ஓங்கி உரக்க கத்த வேண்டிய தேவைகளுக்கு நம்ம கத்துவோம். இந்த பேரவை இந்த நிகழ்வு அதை நிகழ்த்தும்னு நான் நினைக்கிறேன். இதை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு என்னுடைய மனம் கவிழ்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக அதை பார்க்குறேன். அடுத்த நிகழ்வுகளில் பெருமளவில் பெண்களை திரள செய்யுங்கள். பெண்கள் தான் நம் சமூகத்துடைய மிக முக்கிய விடுவெளிகள் அப்படின்னு நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி, நன்றி.